கோஆப்ரேட்டிவ் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான சல்வார் பேண்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாலாக மடிச்சுக்கலாம், மெட்டீரியலை வந்து நாலாக மடிச்சுக்குங்க. ஓப்பன் சைடு ஃபோல்டிங்லேருந்து ஃபுல் லென்த் எடுத்துக்குங்க. ஃபுல் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 37 வந்து நீங்கள் 7 வந்து மைனஸ் பண்ணிக்குங்க. 7 மைனஸ் பண்ணிவிட்டு 30 அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்டிச்சஸ்க்காக ஒரு 2 இன்ச்சஸ் விட்டுக்கணும். வித்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ வித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓப்பன் சைடில் வந்து 9.5 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. லைட்டாக ஷேப் கொடுத்துக்குங்க. 32 வந்து லைன் போட்டுக்கிட்டு 7 இன்ச்சஸ் அந்த மாதிரி வச்சுட்டு 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சஸ்க்காக. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம், ஷேப்லாம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. சல்வார் பேண்ட் இருந்தாலும் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துக்கலாம். நம்ம 9.5 இன்ச்சஸ் வச்சோம்ல, அதிலேருந்து 7 இன்ச்சஸ்க்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக லைன் கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். சல்வார் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிக்னர்ஸும் கூட கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இது சல்வார் பேண்ட்டு ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். ஃபுல் லென்த்து வித்து எவ்வளோ இருக்குதோ அது ஃபுல்லாகவே வித்து எடுத்துக்கலாம். நைன் அண்ட் ஆஃப்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். லைட்டாக அந்த ஷேப் கொடுத்தோம்ல அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பெல்ட்டு, வேஸ்ட் பெல்ட்டு உங்களோட. இப்போ வந்து ஒரு 40 40 வந்து 4 டிவைட் பண்ணிக்கோங்க. 40 4 டிவைட் பண்ணி 10 வருது. டென்னுன்னா நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைக்கிறேன், 13 அந்தமாரி வைக்கிறேன். நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்றதுக்காக இருக்கணும். அதனால நான் வந்து 30 அந்தமாரி வைக்கிறேன். 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். 1 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சஸ்க்காக 13 வச்சுக்கிறேன். 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். 12 ப்ளஸ் 1 வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டிச்சஸ்க்காக. ஸோ நமக்கு வந்து 4 டிவைட் பண்ணல வந்து 10 தான் வந்துச்சு. 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டிச்சஸோடு சேர்த்து 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து 4 மடித்து இதை மார்க் பண்ணிக்கோங்க, கட் கொடுத்துக்குங்க, இல்லை மார்க்கிங் பண்ணிக்கலாம். லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்கணும். எனக்கு வந்து 8.5 தான் இருக்குது. ஸோ நான் வந்து மேலே வந்து பீஸ் கொடுத்துப்பேன். ஸோ நீங்கள் வந்து 9 எடுத்துக்குங்க. பெல்ட்டோட லென்த்து வந்து 9 வச்சுக்கணும். 7 தான் ப்ளஸ் ஸ்டிச்சஸ்க்காக மேலே மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 இன்ச்சஸ். இப்போ நம்ம பேண்ட்டு பீஸு வந்து மார்க் பண்ணோம், 9.5 வந்து மார்க் பண்ணோம். ஸோ இப்போ 2 பீஸ் வந்து நம்ம பிரிச்சிட்டோம். 4 இருந்தது 2 பிரிச்சுட்டு 2 பீஸ் வந்து ஒரு பக்கத்தை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்தை வந்து விட்டாச்சு, 2 பீஸையும் சேர்த்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இது ரொம்ப சல்வார் பேண்ட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறது. இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் சைட் ஸ்டிச் பண்ணாமல் இருக்கிறோம்ல, அந்த பக்கத்துலேருந்து சிங்கிளாக எடுத்துக்கலாம். சிங்கிள் சைடில் எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா கீழே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேண்ட்டோட கீழே வந்து 1 இன்ச் வந்து மடித்து ஸ்டிச் போட்டுக்குங்க. பக்கத்துலேயே கூட நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம், இன்னொரு ஸ்டிச்சு கூட. அப்படி இல்லைன்னா கூட கீழேயும் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து முடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு பக்கம் பேண்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கேப்பு விட்டு ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பெல்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பெல்ட் இருக்கிறதுல அந்த பிளட்டில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ப்ளஸ் பேண்டும் சொல்லலாம், வேஸ்ட் பெல்ட்டும் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ளீட் லைட்டாக ஃப்ளீட் வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக அதுமாரி வச்சுக்கணும். நம்ம 9.5 வந்து மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து ஒரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணாமல் விட்டோம். அந்த ஒரு சைட்லேருந்து நம்ம வேஸ்ட் பெல்ட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கணும். கரெக்டாக நீங்கள் ஃபுல்லாக நம்மளோட வேஸ்ட் பெல்ட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட்டோடய 1/1 வச்சுட்டு வாங்க. கொஞ்சம் கேப் விட்டு கூட வைக்கலாம். நம்ம வந்து இப்போ மாற்றி மாற்றி ஃப்ளீட் வைக்கிறோம். உங்களுக்கு வந்து நீங்கள் பிக்னஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே சிங்கிள் பக்கமே வந்து நீங்கள் ஃப்ளீட் வச்சுட்டே போகலாம். ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ளீட் வச்சு முடிச்சிட்டோம். முடித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே வந்து வேஸ்ட் பெல்ட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுக்கணும். மேலே 1 இன்ச் வந்து ஃபோல்டிங்க்கு விட்டுக்குங்க. 1.5 கேப் விட்டுடுங்க. அந்த 1 இன்ச்சை மடித்து 1.5 கிட்ட வச்சு ஸ்டிச் போட்டுக்கணும். அந்த கேப்பு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேலேருந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் போட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த 1 இன்ச்கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணிடணும். திரும்பவும் நம்ம 1.5 கிட்ட மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து ஸ்டிச் போட்டுக்கணும். அந்த கேப்பை வந்து ஸ்டிச் போடக்கூடாது. ஸோ 2 பீஸும் சேர்த்து வச்சு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ அவ்வளோதான், ஸ்டிச் போட்டாச்சு. டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். நைன் அண்ட் ஆஃப் பீஸ் தான் இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம். ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்று ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ 2 பீஸும் சேர்த்து வச்சு ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். பேண்ட் பீஸை வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடலாம். தெரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம கீழே கால்லேருந்து ஸ்டிச் போட்டுக்குங்க. கீழே வந்து 7 இன்ச்சஸ் அதுமாரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுக்க வேண்டியதான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கூட, இன்னும் கொஞ்சம் லூஸ் வேணும்னா கூட நம்ம வந்து ஒரு 7.5-8 இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம்.
சைடு ரெண்டு பீஸும் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிட்டோமா, இப்போ சென்டர்லேருந்து அடுத்தது பக்கம் பீஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான். இல்லை தனித்தனியெல்லாம் ஜாயின் பண்ணுறது இல்லை, ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்டிச் போட்டுக்க வேண்டியது தான். செவன் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஜாயின் பண்ணியாச்சு பேண்ட்டை. இப்போ மேலே வந்து மடித்து ஸ்டிச் போட்டுக்கலாம். அது லைட்டாக அப்படியே மடித்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபோல்டிங் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு நாட் போட ஈஸியாக இருக்கும். முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த 1 இன்ச்சை வந்து மடித்து அந்த 1.5 கிட்ட வச்சு ஸ்டிச் போட்டுக்கணும். ஃப்ரண்ட்டில் பார்த்தா நமக்கு வந்து கேப் தெரியும். அந்த கேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட் போடுறதுக்காக தான். ஃபுல்லாக ரவுண்டாக 1 இன்ச்சஸ் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட வேண்டியது தான். ஒரு சிம்பிளான சல்வார் பேண்ட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.